அழித்து பிடித்த உடனே அந்த இடம் குங்குமம் போல மாறிவிட்டது. அது இடத்தில் சிகப்பாக குங்குமமாக அமைந்து விட்டது. ஒரு திருமணமாகாத கன்னி பெண்ணுக்கு ஒரு திருமணமாகாத கன்னி பையன் முதல் முதலாக நெற்றியில் குங்குமம் வைத்தால் முதல் கல்யாணம் முடிஞ்சாச்சு. அப்படி அவர் அன்று நெற்றியில வச்ச குங்குமம் தான் இன்னைக்கு மாதர்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் திருமணமான பெண்களுக்கு நெற்றியில குங்கும திலகமாக இருக்கிறது. எப்படி உலகத்தில் குங்கும திலகம் ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுல எப்படி டிக்கர் போட்டு ஓட்டிக்கிறேன். என்னப்பா கல்யாணம் ஆனா குங்குமம் தானே வைக்கணும். அது சீக்கிரம் எடுத்து வச்சுக்கலாம். ஓஹோ, அதனால இப்ப மாறி போச்சு காலம். ஆனா குங்குமம் தான் கணவனுடைய ஆயுளை நீடிக்கும். அப்படி அன்று வைத்தார் குங்குமம். அதன் பிரகாரம் குங்குமம் உருவானது. அதன் பெண் என்ன சொன்னார் மாயக்கண்ணர், ஆனால் மைத்துனா இந்த பெண்ணை நீ திருமணம் செய்போகிறாய், ஆனா எப்பயுமே ஆணுக்கு பெண் அடக்கமா இருக்கும். இவளோ அகோர உருவத்தோடு இருக்கிறார், நம்மை விட சக்தியிலும் பலத்திலும் பெரியவளாக இருக்கிறார். அதனால் இவரை நாம் வைக்க கூடாது. அதனால அவள் கொடுத்த நெற்றிக்கண்ணால் அவளை எரித்து விடு என்று சொன்னார் மாயக்கண்ணன். உடனே ஈசர் கேட்டா அந்த நெற்றிக்கண்ணால் அந்த பராசக்தியை எரித்து விட்டார். என்ன காரணம், ஆணை விட பெண் ஒரு வயசாவது ஒரு நாளாவது சின்னவளா இருக்கும், ஆனா இவ சக்தி பெரியவள், அவ தாய் மாதிரி இருக்கிறவள கல்யாணம் பண்ண முடியுமா? அதனால அந்த பராசக்தியை எரித்து விட்டா, படைத்த சக்தி எரிக்கப்பட்டு விட்டா. அதனால் என்ன செய்வது என்று சொன்ன தெரியாமல் மாயக்கண்ணன் ஆளிலையும் எம்பெருமானாகி ஈசரும் பலகாலம் தவம் இருந்தார்கள். அப்படி சைனம் கொண்டு தவம் இருக்கின்ற பொழுது நாராயணமூர்த்தியின் உந்தியில் இருந்து பிரம்மதேவனாக பட்டவன் ஐந்து முகத்தோடு பிறந்தான். அவன் பிறக்கும் பொழுது அவனுக்கு ஐந்து முகம். அந்த ஐந்து முகத்தோடு பிரம்மதேவன் படைக்க பிறந்து விட்டான். அவர் எழுந்து இருவரையும் துயில் எழுப்புகிறான். ஆண்டவா இருவரும் எழுங்கள் என்று சொல்லி பிரம்மன் நாராயணமூர்த்தியையும் மகா சிவபெருமானையும் துயில் எழுப்புகிறார். விழித்த இவர்கள் என்ன செய்வது என்று அதே நம்மை படைத்த சக்தியை மீண்டும் நாம் கோருவோம் என்று சொல்லி துதித்து வணங்கிய உடனே அந்த பராபரத்திலே அந்த சக்தியானவள் உண்டாகி என்ன செய்தாளாம், அவளுடைய அம்சமாக மூன்று பெண்களை உண்டாக்கினாளாம். அப்படி மூன்று பெண்களை உண்டாக்கி யாருக்கு கொடுக்கிறாள், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய மூன்று பெண்களை, மூன்று பெண்களையும் ஈசருக்கு, அதே மகாவிஷ்ணுக்கு, அதே பிரம்மதேவருக்கு மூன்று பேர்களையும் மூன்று பெண்களாக கொடுத்து உங்களுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழில்களை கொடுக்கிறேன். இந்த மூன்று தொழில்களும் மூவரும் செய்து உலகத்தை காத்தருள்வாயாக என்று சொல்லி அந்த பராசக்தியாகப்பட்டவள் தன்னுடைய அம்சமான கொடுத்த சக்தி இச்சாசக்தியான பார்வதி. அப்படி நான் பார்வதி பார்வதி என்று சொல்கிறேனே, அப்படி இருந்தாலும் நான் ஜோடி பந்தத்தால் மீண்டும் பிறப்பெடுத்தேனா? என்னுடைய விளக்கம் என்ன சொல்லணும் இல்லையா? சொல்கிறேன். ஆதி நாளையிலே தக்கனுக்கு மகளாக பிரம்மனுடைய குமாரன் தக்கன், தக்க பிரஜாபதி தக்கனுக்கு மகளாக தாட்சாயினி என்ற பெயரோடு பிறந்து அந்த ஜென்மத்தில் என்ன ஆனது, அகம் கொண்ட தக்கன் அந்த ஈசரே மதியாமல் அந்த சக்தியே எனக்கு மகளாக வந்துவிட்டார், என்னை வெல்லவும் கொல்லவும் யாரால் முடியாது என்று என்ன செய்தான், ஈசரை அழிக்கும்படியான ஒரு யாகத்தை செய்தான். நரமே ஜெய யாகம் செய்து ஈசரை சக்தி இழக்கும்படியாக செய்தான். ஆனால் இதனை தடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்தேன், என் கணவராகி ஈசருடைய பேச்சை கேட்காமல் ஓடி சென்று தந்தையாரான தக்கன் இடத்துல முறையிடணும் அப்படின்னு சொல்லி சென்று யாகத்தை தடுக்கலாம் என்று சென்றேன். அகம் கொண்ட தக்கன் தெளிவாக பேசினான், இந்த யாகத்தை நிறுத்த வேண்டும் என்று அதே யாகத்தில் நான் விழுந்து நான் மாண்டு விட்டேன். நான் தக்கனுக்கு மகளாக பிறந்து அந்த யாகத்தில் மாண்ட பின்பு அடுத்து எங்கே சென்றேன்,
பர்வத ராஜன் உலகில் உள்ள உயரமான பர்வதங்கள் என்று சொல்லக்கூடிய இமவான் மைனாவதி என்று சொல்லக்கூடிய தம்பதியருக்கு பர்வத ராஜனுக்கு நான் மகளாக பார்வதி என்ற பெயரோடு பிறந்தேன். அப்படி பார்வதி என்ற பெயரோடு பிறந்து மீண்டும் என்ன செய்தேன், அதே முக்கன் படைத்தராகிய ஈசரையே திருமணம் செய்ய வேண்டும் என்று தவமிருந்து ஈசரையே திருமணம் செய்தேன். அதே மதுரையிலே அங்கையர்கன்னி மீனாட்சி என்ற நாமதேயத்தோடு பிறந்தேன். மலையத்வஜ பாண்டியனுக்கும் நற்சோனை அம்மையாருக்கும் மகளாக பிறந்து அந்த மதுரையிலே மீனாட்சியாக அமர்ந்தேன். இப்படி எத்தனையோ பிறப்புகள், எத்தனையோ ஜென்மங்கள், எத்தனையோ ஜனனங்கள் ஈசருடைய சாபத்தை பெற்றிருக்கிறேன். திருவிளையாடல் மூலமாக பூலோகத்தில் பிறந்திருக்கிறேன். எத்தனை பிறப்பெடுத்தாலும் அவருக்கு நான், எனக்கு அவராக இருந்து உலக மக்களுக்கு அம்மையாகவும் அப்பனாகவும் இருந்து இருவரும் காட்சி அளிக்கிறோம். உலகத்தில் அனாதை என்ற வார்த்தையே கிடையாது. தாயும் தந்தையுமாக பரம்பூலாகி அன்பே உருவமான ஈசர் இருக்கிறார். அப்படி இருந்து மக்களுக்கு எல்லாம் அருள் பாலித்து வருகின்றோம். அப்படி வந்தாலும் இன்றைய தினத்தில் நான் எதற்கு வந்திருக்கிறேன் சொல்லணும் இல்லையா? சொல்கிறேன். அவர் அழைப்புதல் கொடுத்தால் மறுபேச்சு ஆகவே ஆகாது. ஏனென்றால் அருளுடையவர்களுக்கு அன்னையும் பிதாவும் தெய்வம். மருளுடைய மங்கையருக்கு மணாளனே என்றும் தெய்வம். இருளுடைய மனத்தாருக்கு இல்லையே தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அருளுடைய மங்கையாக இருக்கிறேன். தந்தையார் இருந்தால் அம்மா வந்திருப்பதாக சொல்லிட்டு வாப்பா. அப்பா தந்தை கவலன். அம்மா பார்வதி அம்மா வந்திருக்கிறேன். வருவதற்கு தடையே கிடையாது. கிடையாது. நடக்கட்டுவா.